நம்ம காரைக்குடியில் இருக்க ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா ஸ்டோர்ஸ்ல உள்ள சூப்பரான பித்தளை அப்புறமா வெங்கல பாத்திரம் தான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் குவாலிட்டியில உள்ள இந்த பித்தளை பாத்திரம் வெங்கலம், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில கிடைக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி இதே ஷாப்ல உள்ள வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐகான்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் அலுமினியம் இது மாதிரி பழைய பாத்திரங்கள், வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் இதெல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து மிஷின் மேட் கிடையாது, எல்லாமே ஹேண்ட்மேடில் செய்கிறதுனால அது ஒரு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும், லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். இவங்க வந்து ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிட்டுருக்காங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ப்ரைஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குத்து விளக்கை வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இந்த குத்து விளக்கெலாம் பார்க்க வந்து ஸ்லிம்மாக தான் தெரியும், பட் ஆனால் செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்குது. இதிலே வந்து நிறைய டிசைன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் உள்ள ஒரு படி அளவுள்ள அரிசி படி தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், இதில் வந்து அந்த அஷ்டலக்ஷ்மி இருக்குல்ல அந்த லக்ஷ்மி எல்லாமே வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிலே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ் ஆகாது. ஸோ இதை நம்ம பூஜைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அரிசி எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இதில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க, கொஞ்சம் நல்ல ஹெவியான வெயிட்டில் கூட கிடைக்குது. நமக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு படி மட்டும் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியான குவான்டிட்டியில் வேணும், அரைப்படி கால்படி அது மாதிரி வேணும் அப்படின்னா அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில் மட்டுமே கிடைக்கிற தெக்லூர் செம்பு சர்வம் தான். இது வந்து மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ்லுமே நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த காப்பர் குடம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா தெக்லூர் சர்வம்னு சொல்லுவாங்க. இது வந்து காரைக்குடி சர்க்கிளில் மட்டுமே கிடைக்கும். இது அங்கே வந்து ஓனர் ரெடி பண்றது. இதுல வந்து வெங்கலத்திலையும் கிடைக்கும், பித்தளையிலையும் கிடைக்கும். இதுல வந்து தெக்லூர் செம்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சர்வம்லாம் கூட இருக்கு, அதாவது தண்ணி குடம்னு சொல்லலாம், அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அண்டா செட் எல்லாமே வந்து நிறைய சைஸ்லயுமே வச்சிருக்கு. நம்ம வீட்டில் வந்து அரிசி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அண்டா செட்டிலாம் வாங்குவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் இப்போ திருவிழா ஏதாச்சும் கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறது கூட இந்த மாதிரி அண்டாலாம் வாங்குவாங்க. இதுவும் சேம் அதே தெக்லூர் சர்வம் தான், பட் ஆனால் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டீலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், ஒரிஜினல் குவாலிட்டியில் உள்ள அந்த மெட்டீரியலில் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வீட்டில் வந்து சேம் இதே பேட்டர்னில் உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள அந்த சர்வம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படியே ரொம்ப வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இதில் நிறைய சைஸில் கூட கிடைக்கும். இதை விட நமக்கு கம்மியான சைஸில் வேணும் அப்படின்னா அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெக்லூர் சர்வத்தில் இது வந்து தவளைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நல்ல செம்ம வெயிட்டாக இருக்கும். இதை தூக்குறதுக்கே வந்து தனியாக நம்ம சாப்பிடணும், அந்தளவுக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது நம்ம பிளாஸ்டிக் குடத்தில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறது பதிலாக பிளாஸ்டிக் கேன்லெலாம் நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த காப்பர் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி வச்சுக்கினா ஒரு 2-3 days ஒன்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நிறைய இந்த மாதிரி இந்த தவளையிலுமே வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. நம்ம கிச்சனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடமாக கலர் கலராக வைக்கிறதுக்கு போல இந்த மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இந்த சர்வம்லாம் வாங்கி வச்சோம்னா பார்க்க வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், பார்க்க ரொம்ப நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். அடுத்ததான் இது வந்து வெண்ணெய் செட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிடையாது, பட் இது வந்து வெயிட் போட்டு தான் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 850 rupees கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நல்ல செம்ம ஹெவி வெயிட்லேயுமே இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டில் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குடம்லாம் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஏதாச்சும் கல்யாணம் விசேஷம் அப்படின்னா அதுக்காகவும் அந்த பூஜைக்கும் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வில 1250.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்யூட்டான தெக்லூர் காப்பர் குடம் தான். இதில் இந்த மாதிரி பேட்டர்னில் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே இந்த காப்பர் குடம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பரான குவாலிட்டியில் இந்த கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஒரு அர்ச்சனை கூட தான். இப்போ நம்ம கோவிலுக்கு போகும்போது யூஸ் பண்ணி அந்த தேங்காய் பழம்லாம் வச்சு கொண்டு போகலாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. வீட்டில் வந்து இந்த பூஜைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பூவெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த கொட்டான் டைப்பில் வந்து இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் நல்ல ஹெவியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் இன்னும் ஒரு சில ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல, அதை வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காரக்குடியில் உள்ள இதை மறக்காதான். இது வந்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க, வயலில் வந்து நெல்லெல்லாம் அளந்து கொடுக்கறதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கீழே வந்து இதில் வந்து அந்த அடியில் பாதம் இருக்க மாதிரி பேட்டர்லேயுமே இருக்குது, ஃபுல்லாக வந்து மோல்டான டைப்பில் இருக்கும் அந்த மாதிரி டைப்லேயுமே வச்சுருக்காங்க. அடுத்ததாக இது வந்து மாவிளக்கு கிண்ணோன்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வைக்கிறதுக்குன்னே வெள்ளியில் இது மாதிரி பித்தளையில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே கூட இந்த மாவிளக்கு வைக்கிறதுக்குன்னு தனியாக கிண்ணம் வாங்கி வச்சுக்குவாங்க. இங்கே வந்து இதில் வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பித்தளையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஒயிட் மெட்டல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மெட்டீரியலில் கூட இந்த மாவிளக்கு கிண்ணம், இந்த பால் குடம், அந்த பால் சம்பு அதெல்லாமே கூட கிடைக்கும். இதில் வந்து லிடோடே வந்திருக்கிறதுனால நம்ம தனியாக லிட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கூட நம்ம சமையலுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள தூக்கு சட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் சட்டின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். ஒரு சில இடத்துல இதில் வந்து ஆப்பிள் தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய நம்பரில் கிடைக்குது. அதாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து மினிமம் அஞ்சாம் நம்பர் வரைக்குமே கிடைக்கும். குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த தூக்கு சட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கல அந்த தூக்கு சட்டியில் அந்த வளைவு மாதிரி இருக்கலாம், அந்த எட்ஜ் எல்லாமே வந்து வெடிக்காது. நார்மல் ஒரு மட்டமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் அப்புறமா அந்த மூடி வந்து நம்ம டைட்டாக மூடுறோம்ல அந்த இடத்துல எல்லாம் கூட அங்கங்கே வெடிப்பு வந்துடும். ஸோ அதனால் லீக்கேஜ் ஆகும். காரக்குடியில் வாங்குகிற பாத்திரத்தில் அந்த மாதிரி லீக்கேஜ் எங்கேயுமே வராது, அந்த மாதிரி வெடிப்பும் வராது. இந்த தூக்கு சட்டியில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குமோ எல்லா விதமான டிசைன்ஸுமே இங்கே கிடைக்கும். இந்த தூக்கு சட்டி எல்லாமே வந்து நல்ல ஹெவியான மெட்டீரியலில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதனால் நல்ல அழுத்தமாகவே இருக்கும், நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த தூக்கு சட்டி எல்லாமே வந்து நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 50 கிராம்லேருந்து 10 kg வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவுக்குள்ள கெப்பாசிட்டியில் உள்ள தூக்கு சட்டி எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்க. இதோட ஷேஃபே வந்து ஒரு நம்ம அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த லிட்டுமே வந்து நல்லா டைட்டாகவே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிலையுமே கிடைக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து காட்ட முடியல. இந்த எண்ட்லேருந்து இப்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து வேறு வேறு பேரில் உள்ள காரக்குடி ஸ்பெஷல் தூக்குச்சட்டி தான். அடுத்தது இது வந்து வெங்கலத்தில் உள்ள பொங்கல் பானை தான். இதை வந்து ஒரு சில ஊரில் வந்து முறின்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து உருளின்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்கு. இது வந்து ஒரு வெயிட் போட்டு தான் வந்து நமக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இது வந்து செட்டிநாட்டு பக்கம் சர்க்கிளில் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுற அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரே பொங்கல் பானை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெக்லூர் வெங்கல பானை தான். ஸோ இதுலேயுமே வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 kg மேலே வந்து நம்ம போட்டு பொங்கல் வைக்க முடியும். இதுக்குள்ளே வந்து அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சமைச்சதுக்கு நம்ம பொங்கல் வச்சதுக்கு அப்புறமும் கூட இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த பொங்கல் பானையிலே வந்து டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இங்கே பித்தளை பாத்திரம் மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அலுமினிய பாத்திரம் இல்லாமல் கூட வெயிட் கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எடுக்கிற பொருள் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க.
இப்போ வரைக்கும் நம்ம வீடியோல பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெடிஷனல் டைப்ல தரமான பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு ஆன் மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.